பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொழில் முனைவோர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். ஸ்டார்ட் அப் மகாக்கும் 2024 என்ற மாநாடு புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் கடந்த 18 தேதி தொடங்கியது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் 3000 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இம்மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். காலை 10:30 மணிக்கு இந்த மாநாடு தொடங்கும் என்றும் ஸ்டார்ட் அப் உலகில் இந்தியாவின் முன்னேற்றம் கடந்த சில ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை பூட்டான் செல்கிறார். இந்தியா பூட்டான் இடையே உயர்மட்ட பரிமாற்றங்கள் இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பூட்டான் செல்லும் பிரதமர் அந்நாட்டின் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கேல் வாங்சுக்கை சந்திக்கிறார். இதேபோன்று பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கேயும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். பிரதமர் நரேந்திர மோடி 22 தேதி வரை பூட்டானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் அக்கட்சியின் மேலிடம் தீவிரம் காட்டியுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் 2 கட்டங்களாக பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இறுதிக்கட்டமாக தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான அமித்ஷா முன்னணியில் கூடிய அக்கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியலுக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணி நடைபெற்றது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் உள்ளிட்ட தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எனவே பாஜக வேட்பாளர் பட்டியல் மிக விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. UPSC முதல்நிலை தேர்வு June 16 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. UPSC முதல்நிலை தேர்வு May 26 நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் சரக்கு லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட 240 உரம் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 7 லட்சம் ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உரத்த நாட்டில் வாகன சோதனையில் 2,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவிலில் ஆலய பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கைலாசநாதர் யானை வாகனத்திலும் அம்பாள் சிம்ம வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் வீதி உலா வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெற்போற்சவம் வரும் 26 தேதி நடைபெறும். இலங்கையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என்று அந்நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்றார். எனவே இலங்கை அதிபர் தேர்தல் அநேகமாக நவம்பர் மாதம் மத்தியில் நடைபெறும் என்று ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 2025 தான் முடிகிறது என்பதால் அடுத்த ஆண்டுதான் புதிய நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் அதிபர் விரும்பினால் முன்கூட்டியே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்தலாம் என்ற நிலையில் அதிபர் தேர்தலுடன் சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என்று யூகங்கள் வெளியாகியிருந்தன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் மட்டுமே நடைபெறும் என்று ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். தீவைப்பு மற்றும் நாச வேலைகளில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் அந்நாட்டின் தெஹ்ரிகி இன்சாப் கட்சியின் நிறுவனருமான இம்ரான்கான் விடுவிக்கப்பட்டார். தலைநகர் இஸ்லாமாபாத்தில் தீவைப்பு மற்றும் நாச வேலைகளில் ஈடுபட்டதாக இம்ரான்கான் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய இஸ்லாமாபாத் நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவித்து தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு பாகிஸ்தான் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இந்த ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுகின்றனர். இதில் பங்கேற்கும் அணி வீரர்கள் சென்னை வருகிறார்கள். இப்போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை நடைபெற்று வருகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொள்கின்றன.